ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸை ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான கேஸு. 2008 ஒரு ஆற்றங்கரையில் ஒரு காரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே மர்மமான முறையில் ஒரு பெண் இறந்து கிடக்காங்க. இந்த கிரைம் சீனில் போலீஸுக்கு நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைச்சா கூட அந்த ஃபாரன்சிக் தடயங்கள் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலை. போலீஸுக்கு மேலும் கேலும் நிறைய குழப்பங்களை தான் உண்டு பண்ணியிருக்கு. என்னதான் இவ்வளவு ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைச்சா கூட போலீஸ் இந்த வழக்கு ரொம்பவே குழப்பி ஒரு ஸ்டேஜில் அவங்கள பைத்தியமாக்குற மாதிரி கூட ஆயிருச்சான். 2008 போலீசியை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் ஸ்டோரி பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2008 May 5 யூஎஸ்ல இருக்க கடாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிவருக்கு பிரெண்டா அண்ட் டென்னிஸ் அப்படின்னு சொல்லப்படுற தம்பதிகள் சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆற்றங்கரையோட அந்த பக்கம் அவங்க நிற்கும் போது ஆற்றங்கரையோட இன்னொரு பக்கம் ஒரு கார் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கார் ஆல்மோஸ்ட் அந்த ஆத்துல மோதி மூழ்குற ஸ்டேஜ்ல இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிருக்கு, பிகாஸ் அந்த இடத்துல ஒரு கார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த காருக்குள்ள ஒரு பெண் இறந்த நிலையில கிடக்காங்க. இதை பார்த்து பதட்டம் அடைஞ்ச அந்த தம்பதிகள் உடனே 911 கால் பண்றாங்க. அடுத்த 10 போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்து அந்த காரையும் இறந்து போன பெண்ணையும் சுத்தி கைப்பற்றி அதை பத்தி விசாரி பார்க்கும்போது போலீஸுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. இது உண்மையிலே ஆக்சிடென்டா, இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல இந்த ஈரினாவை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு போலீஸுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுது. இனிஷியலா இந்த ஈரினாவோட மரணம் மேபி ஆக்சிடென்ட் இல்ல தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க உடலை பரிசோதிக்கும் போது அவங்களோட கழுத்து பகுதியில சில தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 3 விதமான பொருள்களை வச்சு அவங்களோட கழுத்து இருக்கப்பட்டிருக்கிறதுனால மேபி இந்த ஈரினா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. பட் என்ன மாதிரி பொருள்களை வச்சு அவங்க கழுத்தை இருக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கார் ட்ரங்க்ல ஒரு மிகப்பெரிய கயிறு இருக்கு. அந்த கயிறோட தடயமும் அவங்க கால்ல அவங்க கழுத்துல இருக்கு. பிளஸ் இவங்க காரோட பேக் சீட்ல சில ரிப்பன் இருக்கு. அந்த ரிப்பனோட தடயமும் இவங்க கழுத்துல இருக்கு. மேலும் இவங்க இறந்து போறப்ப ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அந்த டிஷர்ட்ல ஒரு சின்ன கயிறு தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த கயிறோட தடயமும் இவங்களோட கழுத்துல இருக்கு. ஸோ மொத்தத்துல 3 விதமான பொருட்களை வச்சு இவங்களோட கழுத்து இருக்கப்பட்டதுனாலதான் இவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்களை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சொல்றாங்க. அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கொலை பண்ணிட்டாங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க கொலை பண்ணியிருந்தா கூட வந்த கொலைகாரன் இவங்களுக்கு எந்த ஒரு பாலியல் தொந்தரவும் கொடுக்கல அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்திருப்போம், எந்த ஒரு குற்றத்திலுமே சரி இறந்த உடலை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வருவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈரினாவோட இறந்த உடலை கண்டுபிடிச்சு அந்த தம்பதிகளை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. பட் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப உண்மையா இருக்க விட்டு போலீஸ் அவங்களை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. சம்பவம் நடந்தப்போ, கொலை நடந்தப்போ ஈரினாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல பக்கத்துல யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 yards டிஸ்டன்ஸ்ல மார்க் கார்வர் அப்படின்னு ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமா இங்க தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். பட் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரியோ, எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரியோ, எந்த ஒரு வித்தியாசமான சத்தமும் எனக்கு கேட்கல, எப்பவும் இருக்க மாதிரி அமைதியா தான் அந்த ஏரியா இருந்துச்சு அப்படின்னு அந்த மார்க் கார்வர் சொல்றாரு. போலீஸுக்கு மேலும் எந்த ஒரு தடயமும் கிடைக்காதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஈரினா எங்க இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு டைம் லைன் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறாங்க. ஈரினா அந்த நார்த் கரோலினா அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வீடு இந்த ரிவர்ல கிட்டத்தட்ட 20 மைல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு. சோ மார்னிங் அந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவி காட்சிகளையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா,
காலையில 10:30 மணிக்கு ஈரினா ஒரு பேங்க்குக்கு கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போயிருக்காங்க. அது அவங்க பேங்க் ரெக்கார்டில் பார்க்கும்போதே தெரியுது. 10:20 பேங்க்லேருந்து வெளியில் வர்றாங்க. அதுக்கப்புறம் 10:33 ஒரு சேரிட்டி ஷாப்புக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் அந்த நிறைய பழைய துணிகள் எல்லாத்தையும் அந்த சேரிட்டிக்கு போய் டொனேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 11:10 அவங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் தான் இவங்க பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காஃபி ஷாப்லேருந்து கிட்டத்தட்ட 11:20 வெளியில் வந்தவங்க இன்னொரு சேரிட்டிக்கு போகிறாங்க. அந்த சேரிட்டியோட கார் பார்க்கிங் ஏரியால இவங்க கார் வந்து அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகுது. பட் இதுதான் கடைசியா அவங்க கார் பதிவான சிசிடிவி காட்சிகள். உண்மையிலேயே அந்த காரை சேரிட்டி ஹவுஸ்ல இவங்க ஓட்டினாங்களா இல்ல இவங்கள வச்சுட்டு வேற யாராவது ஓட்டினாங்களா அப்படிங்கறது அந்த சிசிடிவி காட்சிகள்ல சரியா பதிவாகல. இதுக்கப்புறம் டைரக்டா அந்த கார் ரிவருக்கு தான் வந்திருக்கு. இப்ப போலீஸுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டி இது வரைக்கும் ரொம்ப நார்மலா இருந்திருக்கு. பேங்க் போயிருக்காங்க, சேரிட்டி போயிருக்காங்க, பட் சம்பந்தமே இல்லாம அவங்க வீட்ல இருந்து 20 மைல் தொலைவில் இருக்கிற இந்த ரிவருக்கு எதுக்காக அவங்க கார் வரணும் அப்படிங்கறதான் இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற க்வெஸ்சன். போலீஸுக்கு இந்த வழக்குல ரொம்ப குழப்பமா இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவ். கொலை மாதிரி ஒரு விஷயத்துக்கு மோட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக, அதாவது நோக்கம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருந்துதான் ஆகணும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈரினாவை வந்த கொலைகாரன் பாலியல் பலாத்காரம் பண்ணலை அப்படிங்கிறதுனால என்ன நோக்கத்துக்காக இந்த ஈரினாவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ஒரு எதிரியும் கிடையாது, இல்லை அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் அவங்கள ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கர்ஸும் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி வந்ததில்லை. ஸோ என்ன ரீசனுக்காக யார் இந்த ஈரினாவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு. ஈரினா இறந்து போய் 2 மாசம் கழிச்சு இந்த கேஸையே பிரேக் பண்ற மாதிரி போலீஸுக்கு ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. இந்த காரை திரும்ப ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம எல்லா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம தலையை சாஞ்சிட்டு கார் ஓட்டுறதுக்காக. அந்த ஹெட் ரெஸ்ட்ல ஃபாரன்சிக் டீம் ஸ்வாப் பண்ணி பார்க்கும்போது அதுல பார்ஷியலா ஒரு டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பிளட் மாதிரி கிடையாது, டச் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருளை எப்படி டச் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க ஸ்கின் செல்ஸ்கள் இந்த ஒரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, இப்போ இதை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இதில் என்னோட டிஎன்ஏ கிடைக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் ஒரு தேர்ட் பர்சன் இவங்க காரோட பேக் சீட்டை டச் பண்ணியிருக்கான், அதில் அந்த தேர்ட் பர்சனோட டிஎன்ஏ கிடைக்குது. அந்த டிஎன்ஏவை எடுத்து இந்த கொலை நடந்தப்போ அந்த கிரைம் சீன் பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஜஸ்ட் 100 யார்டு தொலைவில் மார்க் அப்படிங்கிற ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஒரு 50-60% இந்த சீட்டுக்கு பின்னாடி இருந்து கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. மேலும் அந்த காரோட பேசஞ்சர் சீட்ல ஒரு ஹெட் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல இருக்கிற டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது அது நீல் அப்படிங்கிற ஒருத்தரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இந்த நீல்ங்கிறது வேற யாரும் இல்ல, அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த மார்க்கோட ஒரு க்ளோஸ் ஆன கசின் தான் இந்த நீல்ங்கிறவர். சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது இந்த ஈரினா கொலை செய்யப்பட்ட அப்போ, இந்த மார்க் அண்ட் நீல் ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 யார்டு தொலைவு டிஸ்டன்ஸ்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ நம்பர் 1 சஸ்பெக்டா உள்ள வர்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த நீல் அண்ட் மார்க் எங்க இருந்தாங்க, எத்தனை மணிக்கு இந்த ரிவருக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க டைம் லைனை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது, காலையில 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் மார்க் இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மினிட்ஸ் கழிச்சு அவரோட கசின் நீல் அப்படிங்கிறவரு ரெண்டாவது வந்திருக்காரு. சோ இவங்க கார் இந்த ஆற்றங்கரைக்கு எப்ப வந்ததோ அப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் கூட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியாது, ஈரினா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெண் யாருன்னே தெரியாது, நாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு கார் நிக்கிறதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இவங்க மேல சுமத்தப்பட்ட பழிய கம்ப்ளீட்டா டினை பண்றாங்க. பட் டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கிறதுனால போலீஸ் இவங்க சொல்றதை கேட்காம இவங்க ரெண்டு பேர்த்தையும் உடனே அரெஸ்ட் பண்றாங்க. ஈரினாவோட இந்த கொலையில ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியா ட்ரையல் செட் பண்றாங்க. சோ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரையல் டேட் செட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த நீல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ட்ரையல் டேட் செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதுனால அவர் இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே ஒரு குற்றவாளி யாருன்னா அந்த நீலோட கசின் மார்க் மட்டும்தான். பட் மார்க் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா அவர் டினை பண்ணிட்டே இருக்காரு. பட் போலீஸ் சைடு என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஈரினா தன்னோட காரை எடுத்துட்டு இந்த ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க கேமரால நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த நீல் அண்ட் மார்க் இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டோ எடுத்திருக்காங்க.
இது அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கல. உடனே ஈரினாட்ட வந்து சண்டை போட்டு அவங்க கேமரால இருக்க பிலிம் ரோலை அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. கடைசியா போலீஸ் இந்த ஈரினாவோட கேமராவை கண்டுபிடிக்கும் போது அதுல பிலிம் ரோல் இல்ல. சோ இதுதான் நடந்திருக்கும். அவங்க இடையில ஏற்பட்ட ஆர்குமெண்ட்ல அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரினாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைடு சொல்றாங்க. சோ டெஃபினட்டா இந்த மார்க் ஈரினாவோட காருக்குள்ள இருந்திருக்காரு. அவர் காரோட பேக் சீட்டை கையால டச் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரோட டிஎன்ஏ காருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி மார்க் என்னதான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் அவரோட டிஎன்ஏ அந்த காருக்குள்ள இருந்ததுனால மார்க் தான் ஈரினாவை கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு இந்த மார்க்குக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. என்னதான் மார்க் இப்படி ஜெயிலுக்கு போனா கூட அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஈரினாவை நான் கொலை பண்ணல அப்படின்னு உறுதியாகவே சொல்லிட்டு இருக்காரு. 2008 ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட இந்த மார்க் தொடர்ந்து சட்டத்தோட போராடிட்டே இருக்காரு. எனக்கு ரீட்ரையல் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. நிறைய டைம் அவரோட ரீட்ரையல் டினை பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனலா அவர் டிஃபென்ஸ் டீம் போராடி 2019 இந்த மார்க்குக்கு ரீட்ரையல் வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற மெயினான ரீசன் என்னன்னா இந்த மார்க் அகேன்ஸ்டா இருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸ் ரொம்ப போலியானது. பிகாஸ் இந்த கொலை நடந்து 2 கழிச்சு தான் அந்த காருக்குள்ள மார்க்கோட டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே அது அவரோட டிஎன்ஏவை இருந்தாலும் அது நிறைய டேமேஜா இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதனால அது மார்க்கோட டிஎன்ஏ இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு ட்ரையல் வேணும் அப்படின்னு கேட்டு ஃபைனலா சக்சஸ்ஃபுல்லா 2019 இன்னொரு ட்ரையல் கிடைக்குது. இந்த வட்டம் ரீட்ரையலுக்கு மார்க்கோட டிஃபென்ஸ் டீம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. மார்க்கை எப்படியாவது காப்பாத்திடலாம் பிகாஸ் அவர் இந்த கொலை பண்ணல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இறந்து போன ஈரினாவோட கழுத்துல ஒரு 3 விதமான பொருட்களை வச்சு கழுத்துகள் இருக்கப்பட்டு கொலை பண்ணிருக்கு. சோ டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா ஈரினா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஈரினா பேசிக்காவே உக்ரைனை சேர்ந்தவங்க. அவங்க என்னதான் யூஎஸ்க்கு படிக்க வந்தா கூட நிறைய மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய டைம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் ஒரு தியரி சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈரினா அந்த மெயின் ரோட்ல இருந்து அவங்க காரை ரிவருக்கு உள்ள அந்த மலை மேல உள்ள விட்டு எப்படியாவது மோதி இறந்து போயிடலாம் பாக்குறாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது தண்ணிக்குள்ள போய் மூழ்கி இறந்து போலாம் பாக்குறாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. ஃபைனலா தன்னோட காரு அப்புறம் அவங்க கார்ல இருந்த ஒரு ரிப்பன் அதுக்கப்புறம் கார்ல இருந்த கயிறு அவங்க டிஷர்ட்ல இருந்த ஒரு சின்ன கயிறு இது எல்லாத்தையும் வச்சுதான் கழுத்தை நெரிச்சு அவங்களே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் வாதாடுறாங்க. 2வது இந்த மார்க்குக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மிக முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா அந்த காருக்குள்ள இந்த மார்க்கோட டிஎன்ஏ எப்படி வந்துச்சு அப்படிங்கறதான். அதையும் உடைக்கிறதுக்கு டிஃபென்ஸ் டீம் ஒரு சூப்பரான ரீசன் சொல்றாங்க. ஜென்ரலா டிஎன்ஏவை நிறைய வழியில கண்டுபிடிக்கலாம், பிளட் சலைவா அப்படி நிறைய வழி இருக்கலாம். பட் இந்த மார்க்கோட டிஎன்ஏ அந்த காருக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா டச் டிஎன்ஏ, அதாவது அவரோட ஸ்கின் செல்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த காருக்குள்ள இந்த மார்க்கோட ஸ்கின் செல்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈரினாவோட இறந்த உடலை போலீஸ் கண்டுபிடிக்கும் போது பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 100 தொலைவில் இந்த மார்க் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப டிடெக்டிவ் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்னாச்சு இங்க ஏதாவது ஒரு கொலை நடந்திருக்கே உங்களுக்கு ஏதாவது தெரியுமாயின்னு கேட்கும்போது மார்க் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட மார்க் ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காரு. ரொம்ப அழுத்தமா கை குலுக்கிருக்காரு. அப்ப மார்க்கோட கையில இருந்து அவரோட ஸ்கின் செல்ஸ் அந்த டிடெக்டிவோட கைக்கு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் இந்த கார் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிரைவர் சீட்டோட பேக் சீட்டோட ஹெட் ரெஸ்ட் அவர் தொட்டிருக்கலாம். அப்போ அவர் கையில இருந்த மார்க்கோட ஸ்கின் செல்ஸ் இந்த காருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம். அதனால மார்க் இந்த காருக்குள்ளேயே இல்ல அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் ரொம்ப உறுதியாவே சொல்றாங்க. டிஃபென்ஸ் டீமோட இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி உண்மையிலேயே மார்க்கை இந்த கேஸால் லிங்க் பண்றதுக்கு டைரக்டா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அவரோட டிஎன்ஏ பிளட் மூலமா சலைவா மூலமா எந்த இடத்திலயும் இல்ல. அவரோட பிங்கர் பிரிண்டோ இல்ல கால் தடங்களோ அந்த கிரைம் சீன்ல சுத்தமாவே இல்ல. பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஆறு அதை சுத்தி ரொம்ப ஈரமாவே இருக்கும். இன்கேஸ் மார்க் அந்த இடத்துல இருந்தார்னா அவரோட கால் தடங்கள் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஈரினாவோட கால் தடங்கள் தவிர யாரோட கால் தடங்களையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. வெறும் இந்த டிஎன்ஏ வந்து டச் டிஎன்ஏ அப்படிங்கிற ஸ்கின் செல்ஸ் வழியா எடுக்கப்பட்டதுனால ஏற்கனவே டிஃபென்ஸ் டீமும் அதை பிரேக் பண்றதுக்கு நிறைய வாதங்களை சப்மிட் பண்ணதுனால இதை எல்லாத்தையும் விசாரிச்ச நீதிபதி இந்த மார்க் ஈரினாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி அவரை உடனே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. சரி ஈரினாவை மார்க்கும் கொலை பண்ணல, அப்ப உண்மையிலே இந்த ஈரினாக்கு என்னாச்சு? அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா, தற்கொலை செய்யப்பட்டாங்களா? இதுக்கு நிறைய தியரி சொல்றாங்க. ஈவன் நிறைய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்து போன ஈரினாவோட கழுத்து பகுதியில 3 விதமான தடங்கள் இருக்கு. அது 3 வேறு வேறு பொருட்கள்னால உருவாக்கப்பட்ட தடங்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 விதமான
பொருட்களை அவங்க கையாலேயே கட்டும்போது இந்த மாதிரி தடங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஈரினாக்கு இடதுகை பழக்கம் இருக்கிறதுனால ஒரு இடதுகை பழக்கம் இருக்கிற ஒருத்தர் அவங்க கழுத்துல கயிறு கட்டும்போது என்ன மாதிரி தடங்கள் உருவாகுமோ அந்த மாதிரி தடங்கள் தான் உருவாக்கிறதுனால மேபி ஈரினாவே அவங்க கழுத்துல இந்த கயிறையும் ரிப்பனையும் கட்டி தற்கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டே சொல்றாங்க. மேலும் இவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கயிறை மாட்டி அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க கயிறை கட்டி ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்கும் அதுல ஏற்படுற காயங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். சப்போஸ் ஒருத்தவங்களை கயிறை கட்டி ஒருத்தவங்க கொலை பண்றான்னா அதுக்கு உள்ள ஏற்படுற இன்டர்னல் இன்ஜுரி, அதுக்கப்புறம் அந்த பிளட் எல்லாமே ரொம்ப காயங்கள் அதிகமாகவே இருக்கும். பட் இந்த கேஸ்ல ஈரினாவோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி காயத்தோட அளவு ரொம்ப கம்மியாகவே இருக்கிறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேத்தாலஜிஸ்டும் சொல்றாங்க. என்னதான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட யாருமே இவங்க தற்கொலை தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல, இல்லை இவங்க கொலை தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியல. இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இருந்தும், இவ்வளவு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருந்தும், இவ்வளவு ஃபாரன்சிக் டெக்னாலஜி இருந்தும் இந்த ஈரினாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அவங்களை யாராவது கொலை பண்ணாங்களா அப்படிங்கறத இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் இந்த ஈரினாவோட மரணம் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு. இதை கடைசி வரைக்கும் யாராவது கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த கேஸை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி சொல்றாங்க தற்கொலையா இருக்கலாம் சொல்றாங்க, கொலையா இருக்கலாம் சொல்றாங்க. பட் ஒரு சைக்காலஜிக்கலா நான் பார்க்கும்போது இன்கேஸ் ஈரினா தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்களா அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஜென்ரலாக ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருப்பாங்க. அவங்களால நம்ம ரெகுலராக ஒரு நார்மலாக ஒரு பீப்புள் என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்களால பண்ண முடியாது. பட் ஈரினா இறந்து போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வரைக்கும் நம்ம நார்மலான நம்மளை மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்க்குக்கு போயிட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க்கில் அவங்க ரிசீவ் பண்ண எல்லாருமே வந்து ஈரினா ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு ஒரு சேரிட்டி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் டொனேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெகுலரா ஒர்க் பண்ற காஃபி ஷாப்புக்கும் போயிருக்காங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்க ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கிரைம் சீனை நான் பார்க்கல, அதில் இருக்க தடயங்களை பத்தி எனக்கு தெரியல. பட் ஈரினா கொலை செய்யப்பட்டதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் அந்த கொலையை மார்க் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஈரினாக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? அவங்க கொலை பண்ணப்பட்டிருப்பாங்களா இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்களா? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கிரைம் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.